Hello boys and girls, welcome to Crazy Jet Gaming Channel. So guys, இப்போ நம்ம வந்து ஸ்னைப்பர் எடுத்து தான் ட்ரை பண்ண போறோம். ஒரு லோ எண்ட் டிவைஸ்ல ஒருத்த ஸ்னைப்பர் எடுத்து ப்ளே பண்றானா அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்ட போறேன். சோ வாங்க நம்ம கேம் குள்ள போய் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓப்பனிங்கில் நம்ம லேண்டிங் தான். ஆனால் இந்த இடத்துல ஸ்னைப்பர் கிடைக்கும்ன்ற டவுட் இருக்குது. ஸ்னைப்பர் கிடைச்சா மட்டும் போதும்யா, அதுதாங்க தேடிக்கிட்டே இருக்குது எல்லா கேம்லேயும். அதை கிடைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆ, ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் நல்ல நல்ல ஓப்பனிங் கேம்லேயே ஸ்னைப்பர் கிடைத்து விட்டது. கைஸ், ஸ்னைப்பர் கிடைத்து விட்டது. அதே மாதிரி எனிமியும் இறங்கியிருக்கிறானுங்க. ஸோ வாங்க, லோ எண்ட் டிவைஸில் ஸ்னைப்பிங் பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். யா, எங்கடா இருக்கீங்க? வரவா, அடப்பா, இங்கே அதுக்குள்ளே நாக்கு வச்சுங்களாடா. ஸோ விடுங்க, நம்மளுக்கு இந்த பலியான மாட்டில் வேறு ஏதாவது மாட்டை தான் பார்ப்போம். எனிமீஸ் எல்லோரும் எங்கே இருக்கீங்க? கைட்டோ அங்கே பாருங்கள். ஏன்னா எல்லாரையாச்சும் நாக் பண்ணினேங்கிறீங்களா? இருங்க, இது ஹெட் ஷாட் இருக்கும். ஆ, அவ்வளோதான். எப்படி ஹெட் ஷாட்டு? நாக்கான பீஸ் கச்சம் பார்த்தீங்களா? கெத்தா யாருடா? ஆனாலும் நம்ம இன்னும் ஒரு கில் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படியாச்சும் நம்ம ஒரு கில் எடுத்தே ஆகணும். அது ஸ்னைப்பர் வச்சு எடுக்கணும். இதை வந்துட்டானுங்க பாருங்களேன், கில் எடுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வருவானுங்க நம்மளுக்குன்னு வந்துட்டானுங்க. ஸோ ஸ்னைப்பரும் நம்ம கிட்ட ரெடியா இருக்குது. எங்கடா இருக்கீங்க? ரீலோடட்ரா, ஐ எம் ஃபுல் ரெடின்னு ஸ்னைப்பர்ரா. எங்க இருக்காங்கன்னே தெரியல, இங்கே தான் இருந்தானுங்க. திடீர் காணாம போயிட்டானுங்க. நம்ம வந்து ஸ்னைப்பர் அடிக்கணும்னு இருந்தோம், பட் யானுங்க எங்க போயிட்டானுங்கன்னு தெரியல. எங்கடா இருக்கீங்க எனிமீஸ்? ஏய், எங்கடா இன்விசிபிள் ஆகிட்டீங்க? ஓ, அவனுங்க அந்தரத்தில் வந்தவங்களா இருப்பானுங்களோ. சாரி கைஸ், இதில் அந்தரத்தில் வர்றதை நான் மறந்துட்டேன். எங்கடா என்னையா இது? இவனுக்கு மேலே ஆ இங்கே இருக்கானுங்க பாருங்க, ரெண்டு பேருங்களே. வாங்கடாயே, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏ, யாருக்கிட்ட? ஏ, ஆட்டம், ஐயோ, ஒழுங்காக ஒரு மாதிரி அடிக்க மாட்டேங்குது. ஏ, வாமா வாமா. ஆஹா கைஸ், இந்த அடிச்சு அடிச்சிடணும். யாபாடி அடிச்சாச்சுப்பா ஸ்னைப்பரில். ஏ, லோ எண்ட் டிவைஸ் ஸ்னைப்பர், எப்படி கைஸ் செம்மையாகுதா? சொல்லேன், விமம மொத்த காரில் வர வந்துட்டு இருக்கான், அவனையும் அடிப்போம். ஏய், காரில் இருந்து பயங்கரமாக அடியாமா? அது என்னம்மா, யாரு பயங்கரமாக அடிக்குதே? எங்கே விடுவோமா? போடுது இருட்ட. அவன் தான் அந்த அம்மா வீட்டில் கண்ணு தெரியாமல் பண்ணுவோம். ஏய், மேலே வந்து நிற்கிறியாமா? எங்கே 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 ஓடுறீங்க? இந்த அவ்வளோதான், எப்படி கைஸ் கெத்து போனோமா? ஐயோ, கார் அடிக்கிறோம். கொடுங்க, பரவாயில்ல, அதனால தான் நாக்காயிருச்சு. ஏய், என்னடா நீ நாக்காய் கிடக்குற? ஸோ பாவம், வாட்ச்மேன் நாக்காய் கிடக்கிறாரு, நம்ம அவருக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். வாடா வாடா, ஏந்து வாடா, ஏந்து வாடா, ஏந்து வா, ஏந்து வா. அவ்வளோதான். ஸோ காய்ஸ், இங்கே இருந்தவனுங்க எல்லாம் காலி போல். ஸோ நம்ம வேறு இடத்துக்கு தான் போய் இனி எனிவேஸாக தேடணும். ஸோ அங்கே போய் நம்ம தேடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷீல்ட் ரீசார்ஜை ஃபுல்லாக ஏற்றிப்போம். ஏடா, மெடிக்கிட்டே ஃபுல்லாக தாண்டா இருக்குது. திரும்பி மெடிக்கிட் போடுங்க, மெடிக்கிட் போடுங்கன்றீங்களா? இந்த கேமில் பேனால் தெரியல, மெடிக்கிட் ரொம்ப பஞ்சமாகுது. என்ன பண்ணுறான்? உட்காந்து உட்காந்து எழுந்து போடுறானாமா? வாங்கி உட்காந்து உட்காந்து எழுந்து போட்டோம். ஸோ வாங்க, இனி நம்ம வேறு இடத்துக்கு போகிறதுக்கான பிளானிங்கை பண்ணுவோம். எங்கே போகிறதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தால் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம். அவ்வளோதான், லூட்லாம் அடிச்சாச்சு. வாங்க கைஸ், இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ வேறு லைட் ஹவுஸ் தான். ஏய், ஆனால் இன்னும் கிளம்பலாம்னு பார்த்தா ஒருத்த வரீங்க. ஏடா, இந்த கேப்பில் வர ஒன்றுங்களா? ஆஹா, நம்மளே கை வச்சிட்டாங்க கைஸ், நம்மளே கை வச்சிட்டான். இனி வாடா, இருந்தாலும் இருந்தா ஸ்னைப்பர் க்ளோஸ் இருந்தாடா. ஆனால் அதையோ டேமேஜ் ஆகிட்டு ஐயோ போட்டுருவான் போட்டாயா? சரி, ஏய், ஐ ஐ, இங்கேருந்து சுடுறானே தெரில கை. ஸ்பெஷல் பவர் ஆன் பண்ணி விட்டா அந்த லாக்கெட் லான்ச்செல்லாம் எம்எல்ஏ போட்டு பார்க்குறான். எங்கடா இருக்கிறது? அவனை போட்டிங்களாண்ணா? அவனை நல்லா வரேன், அவனை போட்டானுங்க. என் கையில் மாட்டின்னு நசுக்கியிருப்பான் அவன். சொல்கிறான் பாருங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களாம் திரும்பி வர மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கிளம்பி வேறு இடத்துக்கு போகலாமா? ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ ரீலோட் பண்ணி இதுக்கான புல்லட் எங்கே தான் இருந்தால் அது எடுத்து போவோம். எங்கடா வச்சுருக்கீங்க? டேய், யாரா அது கைஸ், அவனை மேலே ஒருத்த பறந்து வரான். அங்கே பாருங்கள், பறந்து போகிறான் பாருங்க. ரெண்டு பேரா அப்படிக்கா ஒருத்த பறந்து போகிறான், இப்படிக்கா ஒருத்த பறந்து போகிறான்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, நான் ஒரு வியூ பண்ணுவோம். கைஸ், அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. இதோ வரண்டா வரண்டா, அவங்கிட்ட என் க்ளோசிங் ஸ்னைப்பரை பாருங்க கைஸ். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிருக்கும். நீ பாக்குறேன் என்ன அடிங்கிறத மட்டும் நீ பாக்குறேன். தோடா தோடா, வந்துட்டண்டா வந்துட்டண்டா கைஸ். அங்கே லேண்ட் ஆகிட்டுக்கிறான். எங்கே தான் லேண்ட் ஆகிட்டுக்கிறான்னு தெரியல. ஆ, மாட்டிக்கிட்டான் இங்கே 2x கோ. ஆ, ஐயோ, மிஸ் ஆச்சு. ஹேய் ஹேய், இதான் எஸ்கேப் ஆகுதுடா. ஏய் ஏய், அவங்களாம் புல்லட் போட மாட்டேங்கிறேன். ஏய், எப்படி அவங்களை புல்லட் போட மாட்டேங்குது? அச்சோ, அடிக்க முடியலையே அவனை. அவன் ஜம்பனி ஜம்பனி அடிக்கிறானே. ஐய், என்ன இங்கே அடிக்கிறான்? அச்சோ கைஸ், இது இங்கே இருந்தாலும் நம்மளை போட்டுருவான் போல. ஏய், வாங்கடா எழுப்புக்கு வாங்கடா. டே, ஏன்னா தெரியலா, அவன் அடிக்கிறான், புல்லட்டே போட மாட்டேங்கிறாடே. ஆனாலும் நம்ம ஆளுங்க வந்துட்டானுங்க. எப்பா எல்லாத்துக்கும் நம்மளை முடிச்சிருப்பான் போல அவன். ஐயோ,
அவன்தான் ஃபுல் மெடிக்கல் போட்டிக்கு ஹீல் பண்ணி கிளம்புவோம். ஸோ அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம அடிக்கிற புள்ளட்டை மேலே பண்ணலன்றதான் எனக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது. ஸோ வாங்க, இனி வேற எங்கேயா போய் இனிமே இருந்தால் நம்ம சந்திப்போம். காய்ஸ், இந்த வீட்டு ஜன்னலுக்குள்ளே ஒருத்தர் இருக்கா, அங்கேருந்து எட்டி பார்த்து எங்கள் ஆளுங்க பார்த்துட்டானுங்க. நேராக இங்கே விட்டானுங்க பாருங்கள் வண்டியை. எங்களா இருக்கீங்க? ஆஹா, அவனை போட அசிட்டிங்களா? வேறு இன்னும் ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தனை காட்டுறாடி எங்களா அங்கேயா இருக்கிறாரா? நான் வரேன், நான் வந்து நினைக்கிறேன். ஐயோ, இவ்வளோ தான் டோர் அவுட் ஏரியா போக மாட்டேங்குது. அங்கே ஒன்று இருக்குது, இருல இங்கே ஒரு ஸ்னைப்பிங் பண்ணுவோம்ல நம்ம. ஐயோ, அடிக்க மாட்டலையே. ரெண்டாவது அச்சிச்சோ அச்சிச்சோ, இது வேறு இந்த ஃபோன் லாகும் ஆகுது. இந்த லோ ஆண்ட் வீட்டில் இந்த ஸ்னைப்பிங் யூஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. கைஸ், இந்த கண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிலோ தட்டிடுவானுங்க. ஆ, எப்படி நல்ல போல நம்ம ஸ்னைப்பிங் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிலோ தட்டிடுவானுங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஸ்னைப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணலாம். ஒழுங்காக யூஸ் பண்ணலாம்லாம் இல்லை, நான் ஒழுங்காக யூஸ் பண்ணாலும் இந்த லோ ஆண்ட் டிவைஸ் ப்ளே பண்ணுற பசங்களுக்கு தான் தெரியும் இந்த ஸ்னைப்பிங் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. இதில் ஸோ எல்லாம் ரீலோட் பண்ணிப்போம். அவர்தான் வேறு எங்கேயாவது போய் லேண்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் எனிமியை போய் சந்தித்தா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு மேலே ஃபோர் எக்ஸ் கோப்பை இங்கே போட்டுருவோம். ஏகேக்கு அங்கே போட்டு வச்சுக்கிற ஃபோர் எக்ஸ் கோப்பை. அங்கே யாரையோ போட்டு வெறித்தனமாக வச்சுட்டு இருக்கான். யாரை தான் அடிக்கிறான்னு தெரியல. ஜோன்லேருந்து வரவங்களை தான் அடிக்கிறான் போல். சொல்லுங்கள், இருந்தா நானும் வரண்டா. இந்த சொல்லி நீங்கள் யார் வருது? ஏய், அங்கே போகிறது ரொம்ப தூரத்தில். அது ஜோ பின்னாடி வந்துருக்காங்க. அதுவோ அதாவது கோப்பிலேருந்து இந்த டைம் தான் கை எடுக்க மாட்டேங்கிறான். அதாவது அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோம். இல்லைங்க, எப்போ போய் நம்ம நாக் பண்ணுவோம்? எங்கள் மேலே இருக்கியா, கீழே இருக்கியா, எங்கே இருக்கான்றதே தெரிய மாட்டேங்குது. பின்னாடி இருக்கியா? இருங்க, இது வழியாக தான் வரான்னு நினைக்கிறேன். ஆ, அதோ வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். வாழடி இந்த இவ்வளோ அடி நம்ம அடித்தோம், பட் நம்மளுக்கு கில்லு வரல. லாஸ்ட்டாக ஒரு புல்லட்டை எடுத்துகிட்டு அவன் கில்லு தட்டி போயிட்டான். ஆ, மேலே இன்னொருத்தர் இருக்கானே, அப்படின்னு நம்ம அவங்க அடிக்கணும். ஏய், யாராணி உன் மேலே இருந்தவன் தானே, திருப்பியே அடிக்க மாட்டான் போல. இரு, ஸ்னைப்பர் போகிறதுக்குள்ள அவன் இருட்டாக்கிட்டா. இந்த இடத்த எங்கேயா இருக்கா நீ? ஏய், பார்த்துக்கண்டா பார்த்துக்கணும். இந்த இருட்டில் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அவனுக்கு நல்லா தெரியுது அந்த இருட்டில் கண்ணு. ஸோ இதை வாழ்க்கை வரைக்கும் அதையும் அச்சு சோக்கை செம்மையாக போட்டு நம்மளை அடிக்கிறான். ஏ, எங்கே இருக்கா? அச்சு சோ கிட்டே மாட்டிக்கிட்டேனே, கிட்ட மாட்டிக்கிட்டேனே. போயிடுச்சு, சம்பவம் முடிஞ்சு விட்டது. ஆஹா, டேய், கூட இருக்கவனே, எப்படி அவனை போட்டு அறியோ? கமான் பியூட்டி, கமான் பியூட்டி, என்னை ரிவைவ் பண்ணு பியூட்டி. ஆஹா, நீ இல்லைன்னா அவ்வளோதாம்மா, என்ன அவன் போட்டே தள்ளியிருப்பாம்மா. நல்லபோல நீ இருந்த என் கூட ஒரு கண்ணை ரிவைவ் பண்ணுவோம். இல்லை, இவங்க இதை அடிச்சு ரிவைவ் பண்ணேன், இது அதுவே போட்டு தெளிச்சு. ஸோ ஓகே, இனி வாங்க இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இங்கேயிருந்து ஜோன் வர வருது. ஜோனுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது எலும்பி இருந்தாலும் அவனை வேறு நம்ம போய் அடிக்கணும். நம்மால் இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிறாரு, எதுக்குன்னு தான் தெரில. ஸோ இங்கே ஏதோ எனிமே பார்த்துட்டான் போல். ஏய், என்னடா அங்கே தடி விடுது? ஏய், என்ன அந்த இடத்துல மார்க் பண்ண, இந்த இடத்துல தடிக்கிறாங்க. தூபருக்கு அந்த கேஸ் தான் அடிக்குது. ஏம்பு 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 அச்சு தோ மிஸ் ஆகிட்டாங்க. எது ஆச்சு ஆயிடுறா, கரெக்டாக அடுத்த ஏம்பில் மாட்டிவிடா. நீ எங்கடா இருக்க, நீ விட மாட்டோம்ல. நீ ஏம் 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 அச்சு சோ, இது ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இல்லோடா இல்லோடாவு, ஆ ஆ ஃபுல் 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 ஏம் ஆகிடதான். ஏய், எப்படா நீ தப்பிக்கிறீங்க? டேய், இருவா இருவா, நான் வரண்டா. ஆஹா, ரெண்டு கிள்ளு இருந்துருக்குதா? ரெண்டு கிள்ளு வந்ததா நக்கு? சே, நம்ம மூணு கிள்ளே எப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கிறோமே. லாஸ்ட் வரைக்கும் இந்த மூணு கிள்ளை தான் மெயின்டைன் பண்ணுவோம் போல. அட்லீஸ்ட் அஞ்சு கிள்ளாச்சும் எடுக்கணும்னு நான் கிரிசிச்சிருக்கு. ஸோ வாங்க, இது வரை யார் அதை அடிக்கிறது? எங்கேருந்து அடி உண்டுது? கை, எனக்கு ரைட் சைட்லேருந்து தான் அடி உண்டுது. பட் மலைக்கு மேலே யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாரும் இல்லையா மலைக்கு மேலே? ஆனால் எங்கேருந்து உருதுதான் தெரில எனக்கு. மலைக்கு மேலே இருந்தால் உண்ட மாதிரி இருக்குது. கை, எங்கேருந்தோ என்னை ஒருத்தர் அடிக்கிறான், ரொம்ப தூரத்துலேருந்து. ஆ, பார்த்துக்கேன் பார்த்துக்கேன் பார்த்துக்கேன். இங்கே இங்கே நான் நவுண்டு போனாலே, யாரா இவனுங்க? ஸோ நல்ல வேலை அவனுங்க பார்க்கல. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம இந்த கீழே தட்டுவோம். எங்கள் ஏம் ஏம் உக்காரு, ஏய் லேக் ஆகாதே. ஸோ கைஸ், உங்களுக்கு லேக் ஃபீல் ஆகாது, ஏன்னா ரெக்கார்டிங்கில் லேக் தெரியாது. பட் எனக்கு ப்ளே பண்ணும்போது அது தெரியும். ஆ, இது ஏம் உக்காரவே மாட்டேங்குதே, கரெக்டாக விற்கிறனா என்ன ஏதுன்னு தெரில. குத்து மதிப்பு அடிக்க வேண்டியதான் கிரிச்சிச்சிருக்கு, அது போட்டு நம்மளும் அடிக்குது. ஏய், இருமா ஏம்ல உட்காரமா, ஒரு இடத்துல நிற்கிறா பாரு அந்தம்மா. ஏன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிட்டே போயிட்டு ஏகே 77 வச்சு அடிச்சிட வேண்டியது தான். இந்த வர இந்த ரொம்ப தான் ஆட்டம் காட்டுற நீ. இந்த இந்த காரி போ, ரொம்ப ஆட்டம் காட்டுறது. ஓ மை காட், எதிர்த்த வீட்டில் சண்டை போடுது, அந்த வயசுலாம் ரெக்கார்ட் ஆகுமே. ஸோ வாய்ஸ், அதை இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆண்ட்ராப் கிட்ட சண்டை போயிட்டுருக்கு. அந்த ஆண்ட்ராப் இருக்க எனிமிஸ் வந்திருக்காங்க போல, அவனை போட்டு அடிச்சிட்ருக்கியா? இதோ ஏம் வச்சிடுறா, ஏ அடிச்சிட்றா அடிச்சிட்றா. அச்சோ, டேமேஜ் ஒண்டி பண்ணிடுறா, கிழிச்சிருக்கு, உனக்கு கிளி கச்சிடும். அச்சோ, தூக்குவாச்சே, கை கெட்டுறது, வாய் கெட்டாமல் போய் விட்டது. வேறு ஏதாவது கேஸ் விட்டான்னு பார்ப்போம். இந்த ஒரு கேஸ் தான் வந்திருக்கா. ஓகே, இதுக்கு மலை கீழேருந்து வேறு ஏதாவது ஓடி வருதான்றதை பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ட்ராப்புக்கு ஆசைப்பட்டு வருவானுங்க. அதுவும் இல்லாமல் அந்த அம்மா நாக்கு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு ஒரு டீம் வந்திருக்கு. இந்த டீம் எடுத்து வர்றா. யா, அச்சோ, மிஸ் ஆகி விட்டதே, நீ நாக் பண்ணிட்டான்டா. யாரா இவன், யாரா வண்டியை கூட்டுது? குண்டு வண்டியை வச்சு அச்சினே இருக்கிறான்டி.
ஆ அந்த பாரிக் பின்னாடி தான் அவர் அந்த அம்மா இருக்கே அந்த அம்மாவையும் போட்டான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் கீழ் தள்ளிட்டுக்கிறானே. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒரு டீம் தான் இருக்குது. அந்த ஒரு டீம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. அதுக்கு அப்படியே அந்த கிளாச்சும் நம்ம தட்டணும். இந்த பார்த்துக்கேன் பார்த்துக்கேன் பார்த்துக்கேன். ஏய் ஏய் ஆடா போடா.